Welcome to Bad Reaction. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மெட்ராசி சேனல்ல இருந்து நார்மல் அபார்ட்மெண்ட் வித் ஹை கிளாஸ் அபார்ட்மெண்ட் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். bro, நான் சொல்ல இதே ஃப்ரெண்ட். மச்சான். இந்த ஃப்ரெண்ட் வேறல வீடியோ வேணுமா? அதான் உடு கூட்டி வந்தேன். நீ கொஞ்சம் பார்த்து சொல்ல. பார்த்தலாமே. எப்படி வேணும் வீடு? ப்ரோ அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 2 பிஹெச்கேல ரெண்டுக்கு வீடு வேணும் ப்ரோ. ப்ரோ அப்பார்ட்மெண்ட் ஓகே, 2 பிஹெச்கே ஓகே. ஏன் ரெண்ட் கூட ஓகே தான். ஆனா நார்மல் அப்பார்ட்மெண்டா பக்கத்து பக்கத்துல இருக்கு. அத சொல்லவே இல்லையே ப்ரோ. நார்மலுக்கும் ஹை கிளாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? நார்மல் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லணும்னா எனக்கு இந்த ஒரு வீடியோவே பத்தாது. நீங்க என்னன்னா அசால்ட்டா ஓபனிங்ல சொல்ல சொல்றீங்க ப்ரோ. அப்ப டக்குனு புரியுற மாதிரி சிம்பிளா தான் சொல்லுங்க. சிம்பிளானா நார்மல் அபார்ட்மெண்ட்னா 30,000 ரூபாய் 3,000 ரூபாய், ஹை கிளாஸ் அபார்ட்மெண்ட்னாலும் 30,000 ரூபாய் 3,000 ரூபாய். அவ்வளவுதான், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு ஒண்ணே ப்ரோ. நார்மல் அபார்ட்மெண்ட்ல 30,000 ரூபாய் சொன்னது அட்வான்ஸ், 3,000 ரூபாய் சொன்னது ரெண்ட். ஆனா ஹை கிளாஸ் அபார்ட்மெண்ட்ல 30,000 சொன்னது ரெண்ட் தான். அப்ப அந்த 3,000 மெயின்டனன்ஸ். அப்போ அட்வான்ஸ் அது போகுது. நான் ப்ரோ நார்மல் அபார்ட்மெண்ட்டுக்கும் ஹை கிளாஸ் அபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி? என்னதுடா அப்படியே அப்படியே சொல்லும் 1,000 GB இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கோ. எல்லா பக்கமும் கட் பண்றாங்க. அதுக்கும் மேல ஏஜென்ட் ஆயா பாக்குறியா? 3, 2, 1. அரே எங்க போகுது? என் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் தான். அவன் எந்த ஃப்ளோர்? 5th ஃப்ளோர். ஏய் அப்படி எல்லாம் உள்ள அனுப்ப முடியாது.
உன்னா உன் ஃப்ரெண்டை கீழே வர சொல்லு, இல்லை அவனுக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட கொடு. ஐயா அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. உன எடுக்கலைன்னா உள்ள எல்லாம் அலோவ் பண்ண முடியாது. ஐயா அவன் அர்ஜென்டா மீட் பண்ணும் ஐயா, ப்ளீஸ் ஐயா. அலோவுட் இல்லை, கிளம்பு கிளம்பு. ஐயா ப்ளீஸ் ஐயா மீட் பண்ணும் ஐயா. ஆ சரி, இந்த நோட்ல ஒரு என்ட்ரி போடு. ஆ தேங்க்ஸ் ஐயா. உன் பேரு, ஃபோன் நம்பரு, என்ன டைமுக்கு வந்திருக்கேன், அப்புறம் சைன் அப் போடு. ஏய் எங்க போற? ப்ரூஃப் ப்ரூஃப் ப்ரூஃப். ஆதார் கார்டு. ஆதார் கார்டா? என்ன ஆதார் கார்டுலாம் கேக்குறாங்க? கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஏ வீட் டீடெயில்ஸ்லாம் எதுக்குடா உங்களுக்கு? உன்னோட ஃபேமிலில எத்தனை பேர்? 3 பேர். ஆ நீ சிங்கிளா இருக்கடா. யோ பையா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஏய் குடுக்குறேனா குடு, இல்லனா கிளம்பு கிளம்பு. ஐயோ அவனே இதே வேற சொல்லியறானே. என்னெல்லாம் பார்த்தா கம்ப்ளீட் மரியாதை இருக்கு, சிங்கிள் தானா? ஆ இப்பயாவது நான் போறேன். ஏய் இரு இங்க போறேன். அம்மா ஏய் உள்ள போறடா. நீ இப்படி உள்ள போணும்னா முதல்ல இங்கே போணும். அது என்னது? உள்ள போனும் நீ நிப்பாட்டுறத ஆயிடுச்சு.
மச்சான் உட்ட லிஃப்ட்லாம் போவாரு போல வேற வழி இல்லடா சீக்கிரமா தானே போயிட்டா போச்சு அங்க பாரு மழை வரல இல்ல உடைய மடக்கடா மழை வரும் அப்ப நினைக்கிறது ஆனா குடப்ப மட்டும் வந்துடாது சூப்பர் மச்சான் அவனை சேர்த்துக்காத நான் வந்துடுறேன் இதுவே அந்த அப்பார்ட்மெண்ட்டா இருந்தா லிஃப்டெல்லாம் இருக்கும் மழை பெஞ்சிருந்தா டக்குன்னு லிஃப்டை பிடிச்சி ரூமுக்கு போயிடலாம் சீக்கிரமே தா அந்த மாதிரி இங்கே இருக்க மாதிரிலாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடணும் என்ன மச்சான் போயிடலாமா நீ அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஆத்திரசத்துக்கு போய் நின்று பாரு எமர்ஜென்சினா செக்யூரிட்டிக்கு கால் பண்ணு இல்லைனா செக்ரட்டரிக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி இல்லைடா உனக்கு ஏதாவது ஒன்றுனா எதையுமே எதிர்பார்க்காம எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நிற்பாங்கடா அதுக்காக அவங்களெல்லாம் தப்பானுங்கன்னு நான் சொல்லலை தனக்காக மட்டும் வாழ்கிறவங்கன்னு சொல்ல வேண்டாம்டா எங்கே இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை மச்சான் எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் எனக்கு சந்தோஷமா தானே இருக்கும் இந்த சந்தோஷம் எப்பவுமே நமக்கு கிடைக்கணும்னா என்ன நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன்டா வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த செக்யூரிட்டி கேமரா அந்த சிசிடிவி கேமரா வந்து நல்லா இருந்தது ஆனால் அதுதான் வந்து நிஜம் அங்கே நம்ம அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இங்கே அந்த நாலு பாட்டிங்க இருக்கிறதும் ஒன்று தான் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஏதோ ஏதோ பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியும் நம்ம பேசுறதுமே கண்டுக்காதமே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக பேசினாலும் கரெக்டாக சொல்லுவாங்க நம்ம என்ன பேசணும் என்னங்களா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோம் எங்கே நின்றுட்டு இருந்தோம் எல்லாம் பக்காவும் சொல்லுவாங்க இதே சிசிடிவி கேமரா சொல்லுமா அதில் நம்ம போய் செக் பண்ணால் தான் உண்டு ஆனால் இது ஆடியோவும் பிக் பண்ணுது வீடியோவும் பிக் பண்ணுது அது நல்ல இது நல்ல விஷயம்தான் அது நம்ம அது என்ன சொல்றது பண்ணா சொல்றாரு பட் அதுவும் ஒரு ஆமா சேஃப்டி தானே அந்த மாதிரி நாலு பேர் இருக்கும் போது எந்த பயமே இல்லை யார் வந்தாலும் போனாலும் அவங்கள்ட்ட கேட்டா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் புதுசா ஒரு ஆள் உள்ள வந்தாங்க ஆமா இப்போ திருட்டு நடந்துச்சுன்னா கூட இன்னைக்கு புதுசா ஒரு நாலு ஆளுங்களை பார்த்தோம் நாங்க உள்ள அப்படின்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் திருட்டுக்கும் யோசிப்பாங்க நேரமா ஆள் இருந்தா கூட எப்படி அதுன்னு ஒண்ணு இருக்கும் ஆமா அதான் இப்போ அவரு ஒருத்தர் கவனிக்கிறதுக்குள்ள வராங்கன்னா அவரை நாலு பேர் அந்த இடத்துல கவனிக்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் கேள்வியும் கேட்பாங்க யார் நீங்க என்ன எதுன்னு கேக்குறவங்களும் இருக்காங்க ஆனா சில பேர் இருக்காங்க அடுத்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அதுக்காகவே பாக்குற சில கேரக்டர்லாம் இருக்கு அதுவும் இருக்கு அதான் பிளஸ் மைனஸ் ரெண்டு இடத்துலயுமே இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இதுலயும் மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கும் அங்கேயும் அதே மாதிரிதான் பிளஸ் மைனஸ் இருக்கு அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங் அது நல்லா இருந்தது எங்க பார்த்தாலுமே பார்க்கிங் பிரச்சனை தான் ஆகும் மொத்தம் இங்க வந்து நீ நிற்கிறதா நான் நிறுத்துறதான்னு பிரச்சனைனா அங்க கார் பார்க்கிங் எங்கனே பிரச்சனை போறாரு போறாரு போயிட்டே இருக்காரு உள்ளலாம் பூந்து போறாரு ஆனா அதுதான் நிஜமும் கூட இங்க வீடு இருக்குன்னா பார்க்கிங் எங்கேயோ இருக்கும் அவ்வளோத்தளவு கண்டிப்பா நடந்து போய் எடுத்துட்டு வர மாதிரி தான் ஓகேதான் பட் அங்க சொல்ற மாதிரி ஒரு ஹெல்ப்னா வந்து யாரும் வரமாட்டாங்க டிலே ஆகும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்படுறது தான் அதுதானே ரியாலிட்டியோ என்ன என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துருமோ இவங்கனாலன்னு சொல்றதும் கரெக்ட் தான் என்ன நடக்குதுன்னு கூட சில பேருக்கு தெரியாது ஒரு வீட்டுல நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் இந்த வீட்டுல நடந்திருக்குன்றதே தெரியும் ஆமா அதே இங்கன்னா ஒரு சின்ன சவுண்ட் ஒரு இதுனாலும் தெரிஞ்சிருது அவங்க ஏன்னா நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் நல்ல நல்ல விஷயமும் இருக்கு அதான் சொல்றேன் ரெண்டுமே இருக்குது அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல மழைக்கு வந்து இங்க தான் ஓப்பனா இருக்காங்க நெட் போட்டிருப்பாங்க அது இதுன்ட்டு ஆனா இதுதான் ஜாலி மழை வந்தா அப்படி பட்டது குடுக்கணும்னு ஓடுறது கீழே அதெல்லாம் நல்லா இருக்கும் இப்ப தூங்குறது கூட இந்த மாதிரி மாடியில் தூங்குனாதான் நல்லா இருக்கும் நைட் டைம்ல எல்லாம் இங்க அதான் சொல்றேன் எல்லாமே ஒரு வாட்சிங்காவே இருக்கு பசங்க போனாலும் எங்க வந்தாலும் அப்படி இருக்கு ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பெருசு பாக்குறப்ப பசங்க எங்க போனாங்களோ என்னமோன்னு ஒரு பயத்திலயே இருக்கணும் அது பழக விடுறதும் இல்ல பக்கத்துல யாரையும் நம்பி அதுவும் இருக்கு ஆமா
அதே மாதிரி அந்த செக்ரட்டரி ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்ல ஆதார் கார்டு பேன் கார்டு பிளட் டெஸ்ட் அதெல்லாம் ரொம்ப ஓவரு. அப்படி செக்ரட்டரி இருக்கிறது நல்லது தான், அப்பார்ட்மெண்ட்ல அப்படிதான் இருக்கணும், அதுக்குன்னு இது ரொம்ப ஓவர். இது அதுமே நல்லா இருந்தது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.